தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து பாஜக பிரமுகர்கள் எஸ் ஆர் சேகர், கேசவ விநாயகம் ஆகியோர் அவகாசம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகிகள் எஸ் ஆர் சேகர், கேசவ விநாயகம் ஆகியோரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. விசாரணைக்கு இன்றைய தினம் ஆஜராக வேண்டிய நிலையில் தேர்தல் பரப்புரைக்காக வெளி மாநிலத்தில் இருப்பதால் இருவரும் கால அவகாசம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்கும் பொருட்டு நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கும் சிபிசிஐடி காவல்துறையினர் ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. Taste the daily.